நான் தலைவருடைய பயங்கரமான ஃபேன், கார்த்திக் அதிரடி. அது மட்டும் இல்லை, பாஷா படத்தை நான் சீட்டு மேலே நின்றுக்கிட்டு தான் பார்த்தேன். அவ்வளோ ரஷ்ஷு, படம் உக்காரத்துக்கு சீட்டே கிடையாதான், சீட்டு மேலே ஏறி நின்னா தான் படமே தெரியுதான். அப்படி ஒரு மாசான ஒரு என்ஜாய்மெண்ட் வாழ்க்கையிலே அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்க விட்டுருக்காரு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கண்ணா, நம்ம சேனலை யாருனா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நன்றி. நம்ம தலைவர் ஆல்ரெடி கார்த்திகை பற்றி பேசியிருப்பார் ஒரு மேடையில். என்ன சொல்லியிருப்பார்னா, அந்த பருத்தி வீரியனில் படமே நடிக்காத முதல் படத்திலே அப்படி ஒரு வெறித்தனமான நடிப்பை காட்டியிருந்தார் அப்படின்னு புகழ்ந்திருப்பார் நம்ம தலைவர். எந்த நிலையில் ஆல்ரெடி அவர் நம்ம தலைவருடைய வெறியனா, நம்ம எப்படி தலைவருடைய வெறியனா இருக்கணும் அதேமாரி நானும் அப்படி தான். தலைவர் யாருன்னா தப்பாக பேசிட்டா பொறுத்துக்க மாட்டாராம், அப்படி பொங்கி எழுவாராம், அதெல்லாம் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில் இப்போ ஒரு வீடியோ ஒன்று வைரல் ஆகிட்டுருக்கு. அதில் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க ஒரு க்வெஸ்சன் ஒன்று கேட்குறாங்க, நீங்கள் நடிக்க வரதுக்கு முன்னாடி நீங்கள் யாருடைய ஃபேன், அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபேனாக இருந்தால் அவங்க எந்த படத்தை நீங்கள் ரொம்பவும் என்ஜாய் பண்ணி பா அப்படின்னு தேர்ட்டி அனுபவம் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. கொஞ்சம் கூட யோசிக்கலை, வேறு யாரும் கிடையாது, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் அப்படின்னு. அவருடைய படங்கள் தான் நான் பார்ப்பேன், அவருடைய படங்கள் பார்க்கும்போது தான் எனக்கு ஒரு என்ஜாய்மெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்க விட்டுருக்காரு. ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த ஒரு சின்ன கிளிப் இது உங்களுக்காக. ரஜினிகாந்த் தான் சின்ன வயசுல போல, ரஜினி சார் தான் சினிமா பார்த்து என்ஜாய் பண்ணதான் நிறைய ரஜினி சாரோடைய. அதுக்கப்புறம் அவர் அவங்க கேட்குறாங்க, ஏதாவது எந்த படத்தில் நீங்கள் ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக பண்ணீங்க, அதில் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. அப்போது நமக்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அதேமாதிரி அவருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவர் பகிர்ந்துருக்கார். என்னென்னா, பாஷா படத்தில் போயிருக்காங்க, பாஷா படம் முதல் நாள் முதல் ஷூட்டிங். அப்போது முதல் ஷோ பார்த்துட்டு பார்க்கறதுக்கு போனப்போ தேட்டரியில் இருந்து ஒரு, அதாவது பாஷா படத்துடைய அந்த ரீலை கொண்டு வராங்களா, ஒரு 100 ஆட்டோ வருதான். அந்த 100 ஆட்டோ வரும், அது எப்படின்னாக்கா ஒரே தேட்டரில் அந்த ஒரு ரீல் தான் ரெண்டு தேட்டர்லையும் போடணும். அப்போது ஒரு தேட்டரில் முன்னாடியே படம் ஆரம்பிச்சுட்டு அந்த ரீல் முடிஞ்சதும் அடுத்த தேட்டரில் கொண்டு போகணுமா, இந்தமாரி இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்களாம். சரி, இவங்க சரி அந்த ரீல் வரலையா, அங்கே ஓடுது வேறு தேட்டரில், அதனால் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்களாம். வெயிட் பண்ணாலும் அது வரைக்கும் ரஷ்ஷு கூடிக்கிட்டே இருக்குதான், யாருக்கும் டிக்கெட்டு இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, சொல்ல முடியலையா. அவங்க எல்லாமே எவ்வளோ வேணால் காசு கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடி, எங்களை உள்ளே விடுங்க, நாங்கள் நின்றுக்கிட்டாவது பார்க்குறோம் அப்படின்றாங்களாம். உடனே அவன் தேட்டரிக்காரனும் ஒன்றும் பண்ண முடியலையா, எல்லாருமே அவ்வளோ ஒரு ரிக்வஸ்ட் பண்ணுறாங்களா, அதனால அவன் டிக்கெட்டு கொடுக்குறான், அவன் சொல்லி தான் அனுப்புகிறான், அங்கே இடம் கிடையாது, நின்றுட்டு தான் பார்க்கணும், நாங்கள் நிற்கிறதுக்கு இப்படி தயார், எப்படி ஆனாலும் படம் பார்க்கணும், எங்களை உள்ளே விடுங்கன்னு சொல்லிட்டு தேட்டரி ஃபுல்லாக ஒரே ரஷ்ஷு தானா, யாரும் சீட்டுலேயே உட்கார முடியலையா, உட்கார முடியலையா, அப்படி சீட்டில் உட்காந்தா படம் பார்க்க முடியாதான். இந்த படத்தை எங்கே பார்த்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, திருப்பூரில் இருக்கிற ஒரு தேட்டரில் தான் பார்த்துருக்காங்க. அவர் கசின் பிரதர் தான் வந்து டிக்கெட் எடுத்துருக்காங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படியோ எப்படியோ டிக்கெட் எடுத்தாச்சான். ஆனால் படம் பார்த்தது சீட்டுலேயே உட்கார முடியாமல் முழு படத்தையும் சீட்டு மேலே நின்றே பார்த்த அந்த அனுபவத்தை அவர் பகிர்ந்திருக்காரு. நான் சொல்கிறத விட அவர் சொன்னால் நல்லாயிருக்கும். இதை உங்களுக்காக ஒரு சின்ன கிளிப். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணது பாட்சா, உள்ளே போனால் ஒன்றுமே பார்க்கவே முடியல, படம் ஃபுல்லாக சீட்டு மேலே நின்று தான் படம் பார்த்தேன். ஓகே நண்பர்களே, கார்த்தி அவர்கள் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை, தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸை பகிர்ந்திருக்காரு. உங்களுக்கு அந்தமாரி ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, பை பாய், ஜெய் ஹிந்த்.